Now we see example 6.11. Find the equation of straight line making the y-intercept 7 and the angle between the lines between the line and y-axis 30 degree. Find the equation of straight lines making y-intercept 7. அதாவது இது வந்து x, இது y. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா y இன்டர்செப்ட் y வெட்டு y வெட்டு 7 அப்படின்னு மேக் பண்ணுற மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரும். ஏன் அப்படின்னா இந்த சைடு இப்போ சப்போஸ் இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணுற, அப்போ இது வந்து நமக்கு 7, இதுதான் என்னது y இன்டர்செப்ட். y இன்டர்செப்டை நம்ம சிபி எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பர்டிகுலராக சொல்லலை, அப்போ இந்த பக்கம் இருந்தும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். அப்போ இதுவும் வந்து இட் ஆல்சோ மேக்கிங் ஒய் இன்டர்செப்ட் 7 சொல்லி வரக்கூடியது. ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. தே மேக் த இன்டர்செப்ட் 7 இந்த பாசிட்டிவ் சைடு. தென் ஆங்கிளை பற்றி பேசலாம். ஆங்கிள் என்ன கொடுத்துருக்குன்னா அந்த ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ், அந்த ரெண்டு லைனுக்கும் எடை, அதாவது பிட்வீன் த லைன் அண்ட் ஒய் ஆக்சஸ், நாட் பிட்வீன் த லைன்ஸ், அந்த லைனுக்கும் ஒய் ஆக்சஸ்க்கும் இடையில 30 டிகிரி. இது வந்து 30 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் கிவன் திஸ் இஸ் 30 டிகிரி. ஸோ சி ஈக்குவல் டு 7 யூனிட் அண்ட் இந்த லாஸ்ட் ஒய் ஆக்சஸுக்கும் இந்த லைனுக்கும் அது இந்த லைன் எடுத்தாலும் அதுவும் எவ்வளவு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி நமக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்கு. இதுதான் கொஸ்டினில் கொடுக்கப்பட்டது. இப்போ நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆங்கிள் மெஷர் பண்ணு அப்படின்னாவே நம்ம இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணணும், இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். அப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா, அப்போ இப்படி நம்ம போகக்கூடாது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போகிறேன், இது எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போய் டச் பண்ணணும். அதாவது ஒரு ஆங்கிளை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். சரி, இங்கே இப்படி வரைஞ்சிருக்கிறேன், இந்த எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனை போய் டச் பண்ணணும். அப்படி இருக்கிற ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்கிறோம், தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த சைடு பாரு, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும், அதாவது எதிர் கடிகாரத்தினுடைய எதிர் திசையில் போகணும். இது வந்து இப்படி வரும், எதிர் திசை அப்படிங்கிறப்ப இது வரும். இதை தான் நம்ம எதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், தீட்டாவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஆக்சஸில் டச் பண்ணி இங்கே இப்படி கொண்டு போகிற அந்த ஆங்கிள் தான் நமக்கு வந்து என்னென்னு சொல்கிறோம், தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு படம் இப்படி வரும். இதில் வந்து இது எக்ஸ் ஆக்சஸ்ஸு, எக்ஸ் ஆக்சஸில் ஸ்டார்ட் பண்ணி எதை போய் டச் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெயிட் லைனை டச் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி தான் கொண்டு வரணும். இதுதான் வந்து கரெக்டானது. இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சால் இதை செப்பரேட் பண்ணினா இந்த ஆங்கிள் தெரியுது, இதுதான் இந்த ஆங்கிள் தான் நமக்கு தேவையான ஆங்கிள். இது 30 டிகிரி, இது 90 நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ்க்கும் ஒய் ஆக்சஸ்க்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ இது 90, ஆல்ரெடி ஒரு 30 மேலே இருக்குது. அப்போ 120, அப்போ 180ல் 120 மைனஸ் பண்ணிட்டா 90 ப்ளஸ் 30 இங்கே என்ன வரும், 60. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 60, பட் இது நமக்கு வேண்டாம், நமக்கு அவுட்டர் தான் வேணும். அப்போ இது எவ்வளவு, 120. ஸோ நமக்கு தேவையான ஆங்கிள் வந்து எம் ஈக்குவல் டு டான் தீட்டா. இந்த இடத்துல தீட்டாவுக்கு எதை கன்சிடர் பண்ணணும், 120 டிகிரி தான் கன்சிடர் பண்ணணும். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று, அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டில் எம் ஈக்குவல் டு டான் 30 டிகிரி. இது வந்து கரெக்டாக ஆப்டாக பொருந்தது. இங்கேருந்து இப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் அடுத்ததில் டான் 120 எப்படி எழுதலாம், 180 மைனஸ் 60 எழுதலாமா, 180ல் 60 போனால் 120, 180 மைனஸ் தீட்டா என்ன, மைனஸ் டான் தீட்டா. ஸோ மைனஸ் டான் 60, வாட் இஸ் டான் 60, ரூட் 3. ஸோ ஒரு ஸ்லோப் வந்து நமக்கு மைனஸ் ரூட் 3, தென் அனதர் ஸ்லோப் எம் டூ ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் 3. ஸோ ரெண்டு ஸ்லோப் இருக்குது, அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் 1, ஸ்ட்ரெயிட் லைன் 1 ஈக்குவல் டு, இல்லை ஏபி பிசி அப்படி ஏதாவது நேம் கூட கொடுத்துக்கலாம், இது ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சியா, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி,
ஸோ ஈக்குவல் டு எம் எவ்வளவு? ஏபிங்கிறப்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், இந்த சைடு இந்த 120 வர்றது. ஸோ மைனஸ் ரூட் 3x ப்ளஸ் சி என் அதே தான், இதை கூட இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் ரூட் 3x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன். தென் அனதர் ஒன் இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பிசி ஈக்குவல் டு இந்த சேம் ஒன் இங்கே ப்ளஸ் ரூட் 3 அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ ஒய் ஈக்குவல் டு ரூட் 3x தென் ப்ளஸ் 7. ஸோ இது மைனஸ் ரூட் 3x, இது வந்து ப்ளஸ் ரூட் 3x.